எப்படி மொபைல்ல தமிழ் ஃபான்ட் டவுன்லோட் பண்ணி பிக்சாட்ல டிசைன் செய்யணும்னா நம்ம எப்படி தமிழ்ல டைப் படிக்க போறோம்னு பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேர்த்துங்க, மறக்காம சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணி ஓபன் பண்ணிட்டு தமிழ் ஃபாண்ட் டவுன்லோட் டிடிஎஃப் ஓகேங்களா, டிடிஎஃப் முக்கியம் அந்த ஃபார்மேட்டில் தான், அதாவது வீடியோ எம்பி ஃபோர் அப்படின்றது பார்த்தீங்களா வீடியோ ஃபார்மேட், அதே மாதிரி இது ஃபாண்டோட ஃபார்மேட். அதில் இசைமி அந்த இதில் நம்ம அதை டவுன்லோட் பண்ணலாம். அதில் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பத்துங்க, அதாவது 110 ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கிறதுல நான் வந்து அதில் ஒரு 10 ஸ்டைலை மட்டும் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. அதில் டவுன்லோட் வந்து கொடுத்தீங்கன்னா லிங்க் ஒன்று அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லோட் ஆகும் பார்த்தீங்கன்னா கிளிக் டு டவுன்லோடுன்னு முதல்ல அந்த ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த 10 ஃபாண்டும் டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா. டவுன்லோட் ஆகும், நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஃபைல் மேனேஜர் போய்க்கோங்க. ஃபைல் மேனேஜர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் போங்க. டவுன்லோட் போய்க்கோங்க பாருங்கள். டவுன்லோட் போயிட்டு உங்களுக்கு ஒரு இது காமிக்கலாம் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல், அதாவது இதில் நிறைய ஃபார்மெட் இருக்குது, நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி இதுக்காண்டியே யூடியூப்னு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுள்ள இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபாண்ட், 10 தமிழ் ஃபாண்ட் ஸ்டைல் கிடைச்சிட்டு ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் ஃபார்மெட்லாம் ஒர்க் ஆகாது, பிடிஎஃப்ல இருந்தால் தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. இது அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு இன்டர்னல் மெமரி அதாவது ஃபோன் ஸ்டோரேஜ் போய் பிக்சாட் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம்ல அந்த அஃபிஷியல் அந்த ஃபோல்டர் போய்கிட்டு அதிலேயே ஃபாண்ட், அதாவது பிக்சாட்டை ஃபைலில் போய்ட்டு ஃபாண்ட் அதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது 10 பேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு அதிலேயே நிறைய ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 100 ஸ்டைல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதை பேஸ்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா டேபை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் அந்த சாதா கலரை எடுத்துகிட்டு டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி தங்கிலீஷ் மாற்றி வச்சுருக்கேன். நான் வந்து என் பேரை டைப் படிக்கிறேன் சூர்யான்ட்டு. பார்த்தீங்கன்னா டைப் படித்தோம்னா சூர்யா வந்துருச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றினோம்னா அதாவது கலரை மாற்றி உங்களுக்கு அமைச்சிட்டு அப்போ தான் அது பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றினோம்னா ஒரு ஸ்டைலும் மாறுறது கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த மேலே ஏரோ மாதிரி பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மை ஃபாண்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபாண்ட்டு சும்மா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்டர்லாம் உள்ளவங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக அவங்களுக்கு முக்கியம். ஸ்டில் இதே மாதிரி நிறைய ஃபாண்ட் அதுலேயே இருக்குது, ஒரு 110 ஃபாண்ட் கிட்ட இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு 10 ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி காமிச்சேன். அதிலே போய் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க ஸ்ட்ரோக் எடுக்கிறீங்க எப்படி, ஒரு டிசைனாக அப்படி ஒரு வார்த்தையாக ரெடி பண்ணீங்க, ஒரு டெக்ஸ்டை ரெடி பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் அதை எப்படின்ட்டு இந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ செட் பண்ணிக்கலாம். ட்ராப் ஷேடோ வந்து எல்லா ஃபாண்ட்டுக்குமே தேவையானது தான், ஏன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மேலே இல்லைன்ட்டு இதை வந்தீங்கன்னா பெருசு சின்னது அதாவது திக்னஸ் கூட்டுறதும் குறைக்கிறதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் கிரேடியன் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணேன் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வைக்கிறது தான் சூப்பராகவும் பார்க்கவே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர், அப்புறம் ஒரு ரெட் கலர் வச்சுக்கலாம், இல்லை ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கலாம். வச்சுட்டா இது பார்த்தீங்கன்னா பார்க்கே அந்த ஸ்ட்ரோக்கும் பிங்க்கில் இருக்கேன்னா நல்லா. இப்போ நான் பிளாக்கு மாற்றிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணேன், இல்லை ஒயிட்டுக்கு மாற்றிட்டு விட்டேன்னா பார்க்கே சூப்பராகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு ஃபாண்டாக க்ரியேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தேவைன்னா ஏதாவது இமேஜை கூட இது உள்ள தூக்கி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதை ரைட்டை அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கிட்டு பின்பக்கம் இருக்கிறத பேக்ரவுண்ட் வந்து டெல்ட் பண்ணி விட்டுட்டு பிஎன்ஜியாக சேர்த்துக்குவாங்க, நல்லாயிருக்கும் பார்க்க. பார்த்தீங்கன்னா இப்படி ஃபாண்டையும் மாற்றிக்கிட்டா சூப்பராகவே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சொல்லிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே ஆகுது. மீண்டும் ஒரு வீடியோ